Hi friends, welcome to my channel Ramesh Murugan. மறக்காம இந்த சேனலை subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell பட்டனையும் press பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போறது கருவேப்பிலையும் தேங்காவும் வெச்சு தாங்க ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா வீட்ல இருக்க பொருளை வெச்சு நம்ம இந்த பேக்க ரெடி பண்ணலாம். சோ அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்து வச்சிருக்கேன். சோ கருவேப்பிலை சேர்க்கறதால நம்ம ஹேர் வந்து நல்ல கருமையா இருக்குிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கூட வந்து பாத்தீங்கன்னா நான் தேங்காய் சேர்க்கிறேன். தேங்காவை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சோ தேங்காய் சேர்க்கறதால ஹேர் சாஃப்ட்டாவும் நல்ல சில்கியா இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இது கூட வந்து ஆலிவேரா சேர்க்க போறோம். சோ உங்களுக்கு ஆலிவேரா வீட்ல இந்த இல்லனா நீங்க ஆலிவேரா ஜெல் ஸ்டோர்ல இருக்கும் அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் வெறும் ஜெல் மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சோ விட்டமின் E ஆயில் சேர்க்கறேன். சோ இது எல்லாமே சேர்க்கும்போது நம்ம ஹேர் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குறவங்களுக்கும் இது கியூர் ஆயிடும். சோ இது எல்லாமே சேர்த்து தண்ணி லைட்டா ஊத்தி நல்லா அரைச்சு பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். சோ நீங்க தலையில லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த பேக்கை நீங்க ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். சோ லாஸ்டா வந்து நான் விட்டமின் E ஆயில் சேர்க்கிறேன். சோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தலையில அப்ளை பண்ணலாம். சோ இந்த பேக் வந்து கோல்ட் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குறவங்களுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏனா இதுல குளிர்ச்சியான ஐட்டம் நம்ம எதுவுமே சேர்க்க போறது இல்ல. சோ ஆலிவேரா சேர்க்கறனால பொடுகு ப்ராப்ளம் இருக்குறவங்களுக்கு கூட இது கியூர் ஆயிடும். இது வாரத்துல ஒரு நாள் போட்டிங்கன்னா உங்க ஹேர் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். फ्रेंड्स உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. Thank you.